இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா கொய்யா இலையை பத்தி தான் பார்க்க போறோம் என்னடா கொய்யா இலையை பத்தி என்ன பார்க்க போறோம் அப்படினா கொய்யா இலையில என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நான் சொல்ல போறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கொய்யா இலையை போய் பஸ்ட் வந்திரலாம் இது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு கொஞ்சம் பெரிய மரம் உள்ள இருக்கு அதில இருந்து போய் கொய்யா இலையை நம்ம பறிச்சிட்டு வந்து கொய்யா இலை டீ போட்டு சாப்பிட்டுட்டே நான் உங்களுக்கு அதோட பயன்களை சொல்றேன் பெரிய மரமா இருக்கு एक्चुअली நம்ம இத நாம கொஞ்சம் வெட்டி விடலாம் தான் பிளான்ல இருக்கோம் ஏனா இப்ப சீசன் முடிஞ்சிச்சு இல்லையா வெட்டி விட்டேனா இன்னும் கொஞ்சம் வந்து நல்ல பக்க கிளைகள் எல்லாம் விட்டு பெருசா வரும் அதனால தான் நான் இந்த மரத்துல இருந்து பறிச்சிட்டு இருக்கேன் நல்ல இப்போதான் துளிர் விட்டு வர இலைய பறிச்சி எடுத்துக்கோங்க ஏற்கனவே இதெல்லாம் நாங்க பாருங்க நாங்க பறிச்சி டீ போட்டு சாப்பிட்டோம் சோ அதனால வேற வேற பார்க்கலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி இலைகளை எடுத்துக்கோங்க இந்த இலைகளும் எடுத்துக்கலாம் ஆனா இந்த இலை விட இந்த துளிர் விட்டு வருது பாத்தீங்களா இந்த இலையில நல்லா இருக்கும் நல்ல நிறைய வந்து அதுல பலன் இருக்கும் இந்த மாதிரி இலையில கூட எடுத்துக்கலாம் நீங்க போதும் பாருங்க நான் ஒரு சும்மா ஒரு 5-6 இலை எடுத்துக்கேன் इतु नम्बर टी पड़े और ना की और टाइम की पटाले नहीं नईटू वो इत टी सांग नम्बर टी पड़ल ना इल ना कल वचर इय्याल टी पड़क इल इटी कुटिया कट पड़ी नमटकल நீங்க கட் பண்ணி போட்டு நல்ல தண்ணி வச்சு இப்ப ரெண்டு டம்ளர் தண்ணி வெச்சீங்கனா அது ஒரு டம்ளரா வந்து வர வரைக்கும் நல்லா வத்த விட்டு அப்படி குடிக்கலாம் அப்படி இல்ல அப்படினா இந்த இலைய நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்து அத பவுடர் பண்ணி நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணி தண்ணியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அப்படியே குடிக்கலாம் இப்போ இதல ना रे टम्लर वो ती सकें वो ना रे टम्लर वो ती सकें ना रे टम्लर ती सक इंब वो काचर अच्छे ना का ना रे टम्लर ती वा इत वो टम्लर वर वरी ना काच पड़े काचन ना उटे பாருங்க நம்ம ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் வச்சது ஒரு டம்ளரா தண்ணி வந்து வத்திருச்சு இந்த ஸ்டேஜ் இருந்தாலே போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இப்போ இத நான் ஃபில்டர் பண்ணி குடிக்க போறேன் आवि परूड आरटो ऐसा सूडोड़ नम कुछ कुछ सूड आरटो ना कुछ वद वदिबद कुल रोम आरीपोच अब नमला कुछ और मार रोम तवपा इले टी रोम सूडा अब कुछ கொஞ்சம் ஆறட்டும் அது வரைக்கும் நான் என்ன பண்ணப் போறேனா இதுல என்னென்ன நன்மைகள் இருக்குங்கறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எதுக்காக இந்த மெயினா அந்த கொய்யா இலை டீ நான் குடிக்கிறேன் அப்படினா ஃபர்ஸ்ட் நான் இத எப்பப்ப குடிப்பேங்கறத சொல்லிடுறேன் கொய்யா இலை டீ வந்து காலையிலயும் நைட் தூங்க போகும்போது அப்பயும் இந்த கொய்யா இலை டீ குடிப்பேன் இன்னைக்கு வந்து நான் ஈவினிங் எடுத்துர்க்கேன் ஈவினிங் ஒரு சில நேரம் வந்து டீ போட்டு இந்த கொய்யா இலை டீ போட்டு குடிப்பேன் நார்மலா நம்ம டீ குடிக்கிறதுக்கு பதிலா இந்த கொய்யா இலை டீ குடிக்கலாம் இதல பாத்தீங்க அப்படினா இரும்பு சத்தம்
விட்டமின் சி அதிகமாக இருக்கு. நிறைய பேருக்கு பல்லு வலி இருக்கும், பல்லு வலி அந்த ஈரலாம் வந்து வீக்கா இருக்கும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கொய்யா இலைய இப்படி பறிச்சு அதை நல்லா கசக்கி எங்க வீக்கம் இருக்கோ அங்க வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓவர் நைட் நீங்க தூங்கிடுங்க. காலைல எஞ்சி பாத்தீங்கன்னா அந்த ஓரளவுக்கு ரிலீஃபா இருக்கும் உங்களுக்கு, பல்லு வலி அந்த வீக்கம் எல்லாம் குறைஞ்சிருக்கும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, நைட்லாம் என்னதான் பகல்ல ஒரு சில நிறைய பேர் தூங்குவாங்க, பகல்ல தூங்காம இருந்தும் நைட்டும் நிறைய பேருக்கு தூக்கம் வராது. அப்படி தூக்கம் வராம இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், நைட்டு இந்த கொய்யா இலை டீய குடிச்சிட்டு தூங்குனீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். சோ தூக்கம் இல்ல எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது நினைக்கிறவங்க இனிமே இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, சர்க்கரை நோய், சர்க்கரை நோய்க்கு இந்த கொய்யால டீ வந்து ரொம்ப சிறந்தது. இத வந்து குடிக்கும் போது சர்க்கரை அந்த அளவு வந்து குறைஞ்சுகிட்டே வரும். சரிங்களா, கொஞ்சம் சூடு கம்மியா இருக்கு, எல்லாம் குடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா இதை நம்ம குடிச்சிட்டு சொல்லிக்கலாம். அப்புறம் இது பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வெயிட்டா இருக்கும் வெயிட்டா இருக்கும் சொல்லி நினைச்சிட்டே இருப்பாங்க. இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அப்படி ரொம்ப ஃபீல் பண்றவங்க கொய்யா இலை டீயை சாப்பிடுங்க, கண்டிப்பா வெயிட் குறையும். இன்னும் என்னன்னா, நம்ம வயிற்று கீழே அடியில இருக்கிற அந்த தேவையற்ற கொழுப்புகள், அடிவயிறு சொல்லுவாங்க, அந்த தேவையற்ற கொழுப்புகளை வந்து கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கொய்யா இலைக்கு உண்டு. நீங்க கொய்யா இலை டீ போட்டுதான் சாப்பிடணுங்கிறது அப்படிலாம் இல்ல, அப்படியே பறிச்சு கூட நீங்க சாப்பிடலாம். இது ரொம்ப ரொம்ப துவர்ப்பா இருக்கும், இந்த டீயோ சரி அந்த இலையா பறிச்சு சாப்பிட்டாலும் சரி ரொம்ப துவர்ப்பா இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கொய்யா இலைய இந்த டீ மாதிரி போட்டு கொடுங்க, நல்லா சரியாகும். அப்புறம் முக்கியமானது என்னன்னா, மார்பக புற்றுநோய், வாய் புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு அந்த புற்றுநோயோட செல்களை அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கொய்யா இலைக்கு இருக்குது. இவ்வளோ நன்மைகள் இருக்குது, நம்மளுக்கு இதனால் வரைக்கும் தெரியல இதை பத்தி. இனிமேல் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு செடிகள்லயும் ஒவ்வொரு மருத்துவம் இருக்கு, எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இயற்கையிலேயே வந்து எல்லா செடிகள்ல இருந்து இருக்கிற பலன்களை நம்ம எடுத்துப்போம், அதனால நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு அதிகரிக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வந்து இயற்கையா கிடைக்கிற ஒவ்வொரு மூலிகையையும் பயன்படுத்துங்க. எல்லா பழங்களை காட்டிலும் இந்த கொய்யா பழத்துல அவ்வளவு நன்மைகள் இருக்கு, கொய்யா பழமா சரி அந்த கொய்யா பழத்தை விட இந்த கொய்யா இலைகளை அவ்வளவு நன்மை இருக்கு. இதுலயும் பாருங்க, இந்த இலைகளும் நம்மளுக்கு சத்தா இருக்கு, இதுல இருக்கிற அந்த காய்களும் நம்மளுக்கு வந்து சத்தா இருக்குது. சோ எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா குடிச்சு பாருங்க டீ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பிளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.